வணக்கம் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து பெருசாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, அதுக்காகவே வச்சு செஞ்ச மாதிரி இன்னைக்கு எடுத்த உடனே 24 ஹவர்ஸில் ஒரு எலிமினேஷன். எனக்கு தெரிஞ்சு பிபியோட ஹிஸ்ட்ரியிலே இப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன். சரி, பிக் பாஸ் எப்படி இருந்தது? நம்ம சேதுபதி வந்து எப்படி ஹோஸ்டிங் பண்ணார் பார்த்தீங்களா? முதல்ல வந்து பிக்பாஸ் ஒரு 7 வருஷம் நம்ம பார்த்து பழகிட்டோம். ஒரு முகத்தை அவர் பண்ணுற ஸ்டைலு எல்லாமே பிக்பாஸ் அவரை தவிர்த்துட்டு யாரும் நமக்கு வந்து அதை மேட்ச் ஆகாமையே தான் இருந்தது. ஒரு ப்ரொமோ வந்துச்சு, 2 ப்ரொமோ வந்துச்சு. அந்த 2 ப்ரொமோவுமே நமக்கு வந்து பெருசாக கனெக்ட் ஆகலை. எல்லாம் விமர்சனங்கள் நிறைய வந்துச்சு, கமலை வந்து சீடி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஆனால் இவர் ஆரம்பித்த பிறகு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ஒரு மாதிரி இருந்தது, அதுக்கு பிறகு கொஞ்சம் நார்மல் ஆகிட்டார். அவர் ரொம்ப பெரிய ப்ளஸ் என்னன்னு நான் பார்க்குறேன்னா, ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. ஒரு மேடைக்காக ஒரு ஒரு ஆங்கரிங்க்கு ஒரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஸ்டைல் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக ஏதோ ஃப்ரெண்ட் ஒரு கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் அவர் ஓரளவுக்கு தேர்ந்துட்டார்னு நினைக்கிறேன். பட்டு அந்த ஒரு சில இடங்களில் அப்படி லைட்டாக டெம்பர் ஆகிறாரு, அப்புறம் அவரே அதை டவுன் பண்ணிக்கிறாரு. ஓகே, இவர் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொண்டு போயிடுவாங்கிற மாதிரி தான் இருக்குது. நேற்று ஒருத்தர் ரிசீவ் பண்ணார்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அர்ணவும் சரி ரஞ்சித்தும் சரி இவங்களெல்லாம் தனியாக ஸ்பெஷலாக ரிசீவ் பண்ண மாதிரி இருந்தது. அதுதான் இன்னைக்கு ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில். ஆமாம், ரஞ்சித்தை வந்து நிறையா பேர் ரஞ்சித்திட்ட கேட்கணும்னு நினச்சிருந்த கொஸ்டின் அது. நீங்கள் பீஷ்மர் மாதிரி ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த படம் நல்ல படம். அது ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு போலீஸ் ஸ்டோரி, அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சிருப்பாங்க, தேவயானி நடிச்சிருப்பாங்க. இவர் தான் அந்த படத்து டைரக்டர். நம்ம அந்த காலத்தில் எல்லாம் போன படம் அது. அப்படி ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு சிந்து நதி பூ மாதிரி படம் பண்ணியிருக்கீங்க. பொன் விலங்குன்னு ஒரு படம், அந்த படத்தெல்லாம் பண்ணியிருப்பார். மறுமலர்ச்சின்னு ஒரு படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். இந்த மாதிரி சேரன் படங்களில் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, ஒரு வில்லனாக கூட பண்ணியிருக்கார் சில படங்களில். அப்படி இருந்தவர் ஏன் கவுண்டமாலை மாதிரி ஒரு படம் பண்ணீங்க அப்படின்ற கேள்வி வந்து தமிழ் ரசிகர்களுக்கு இருந்தது. சோசியல் மீடியாவிலையுமே அவர் வந்து ரொம்ப ஒரு ஆக்டிவாக, எல்லாத்தையும் ரொம்ப ஒரு இன்ட்ராக்டிவாக தான் இருப்பார். திடீர்னு பார்த்தா அவர் இந்த மாதிரி கவுண்டமாலைன்னு ஒரு படம் பண்ணது எல்லாருக்கும் பெரிய ஷாக்கு. அதை வந்து அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக எல்லோரும் நினச்சிருந்தாங்க. அதை விஜய் சேதுபதி கேட்டார். அதுக்கு ரஞ்சித்துமே வந்து அதை வந்து நான் தெரியாமல் பண்ணிட்டேங்கிற மாதிரி சொன்னார். அதை தொடர்ந்து அடுத்து நடந்த சம்பவம் தான் பயங்கர ட்யூஸ்ட் ஆகி சோசியல் மீடியா அப்புறம் பரவிடுச்சு. சாப்பிட்டீங்களான்னு ஒருத்தர் கேட்குறாரு. அவர் வந்து எங்கள் ஊரெல்லாம் அப்படித்தான் கேட்போம், எல்லார் ஊர்லேயும் அப்படித்தான் கேட்பாங்கிற மாதிரி அப்படி ஒரு கான்வர்சேஷன் போச்சு. அந்த இடம் மட்டும் அது ஸ்கிரிப்ட் இடம் அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்குது. இப்போ ஒருத்தர் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது வந்து ஏதாவது ஹோட்டல்லேருந்து வந்தாருன்னா நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு கேட்கலாம். ஒரு கல்யாண வீட்டில் போனால் சாப்பிட்டீங்களான்னு கேட்கலாம். திடீர்னு வந்து இந்த இடத்துல சாப்பிட்டீங்களான்னு கேட்கணுன்ற அவசியம் இல்லை. நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களை நிறையா பார்க்குறேன், அந்த மாதிரி தான் ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கும். எடுத்தவொடனே சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஸ்டேஜில் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறது வந்து அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக, அது ஒரு ஸ்கிரிப்டடாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுதான் பலரும் நினைக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டடாக பண்ணி ஒரு வைரல் கண்டென்ட்டாக கொண்டு வராங்க. சமீபத்தில் கூட தெரியும், ஒரு கட்சியுடைய சின்னம் கிடச்சிச்சு. அந்த சின்னத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணாங்கன்னா, பின்னாடி இருந்து ஒரு பாட்டு வந்துச்சு, அதை வச்சு அந்த பெரிய இதாச்சு. இப்போ ஆடியோ லான்ச்லாம் நடக்குது, அதில் ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு யாரோ ஒருத்தர் சத்தமாக பேசுகிறாரு, ஒருத்தர் சவுண்டு கொடுக்குறாரு, ஒருத்தர் விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாரு. அந்த ஈவெண்ட்டை ஒரு வைரல் ஆக்கணுங்கிறதுக்காக பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை அந்த மாதிரி இதை ஒரு பண்ணியிருக்காங்களோங்கிற ஒரு சந்தேகம் வலுவாக இருக்குது. ஏதோ ஒன்று வந்து ஆரம்பிச்சுட்டு ஓரளவுக்கு அவருடைய அவர் கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சுட்டாருன்னு தான் பார்க்குறேன். அதுக்கப்புறமா ரொம்ப நாளாக வந்து கேமராக்கு வெளியிலேருந்து எல்லாரையும் போட்டு வறுத்துக்கிட்டு இருந்தார்ல சார் ஒருத்தர், ஃபேட்மேன். இப்போ அவர் உள்ளே புலம்பிகிட்டு இருக்காருல, நான் பல பேரை வச்சு செஞ்சேன், என்னை எவெல்லாம் வச்சு செய்ய போகிறான் தெரியலையே அப்படின்னு உள்ளே புலம்பிக்கிட்டு இருந்தார். அவரது பார்த்தீங்களா எப்படி இருந்தது? இல்லை, ஃபேட்மேன் வந்து ரவீந்திரன் வந்து பெருசாக முதல் நாள் அமைதியாக இருக்கிறார். அவர் ஓரமாக அமைதியாக இருக்கிறாரு, ஒன்றும் ஒரு விளையாட்டு ஆரம்பிக்கல. அடுத்தடுத்து டாஸ்க் அவர் கொடுக்குறப்ப தான் அவருடைய ஒரிஜினாலிட்டி தெரியும். ஏன்னா அவர் நிறையா அவரை வந்து தொடர்ந்து வந்து 6-7 சீசனுக்கு வந்து அவர் விமர்சனங்கள் பண்ணிகிட்டு இருந்தார். பிக் பாஸை பற்றி மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ அவரே உள்ளே வந்திருக்கிறாரு. ஆக்சுவலாக போன எபிசோட்லேயே வர வேண்டியதுன்னு நினைக்கிறேன், போன சீசன்லேயும் இந்த சீசனில் வந்திருக்காரு. ஒன்றும் அவர் ஆரம்பிக்கல, உள்ளே வந்திருக்கிறாரு. அப்புறம் ஆரம்பித்த பிறகு அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அதெல்லாம் தாண்டி வந்து அவருடைய ஹோஸ்டிங் எப்படி இருந்தது? ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தடுமாறிட்டே இருந்தார். அதுக்கப்புறமா பேசுறதை குறைச்சிக்கிட்டே நீங்க கிளம்புங்க டக்கு டக்குன்னு அனுப்பிட்டே இருந்தார். இல்லை, அவர் நிறைய பேசுவார், நமக்கு தெரியும், நிறைய நான்ஸ்டாப்பாக பேசுவார். அதனால வந்து விஜய் சேதுபதி அதை கொஞ்சம் எடிட் பண்ணி அமைச்சிருக்காரு. உள்ள போய் அவர் என்ன பேசுறாருங்கிறத வச்சு தான் இனிமேல் கண்டென்ட்டே. இதுல இன்னொன்னு சொல்றாங்க சார், விஜய் சேதுபதி கூட நடிச்ச அந்த பொண்ணு இருக்காங்க பாருங்க,
அவங்களும் உள்ளே வந்துட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்த உடனே இப்போ விஜய் சேதுபதி இருக்காரு, அவங்க பொண்ணாக நடித்தவங்க உள்ளே வந்த உடனே எப்படி வந்திருப்பாங்க அப்படின்றது வந்து கண்டென்ட்டுக்காக வர வச்ச மாதிரி இருக்குதா இல்லை எப்படி அதை? இல்லை கண்டென்ட்டுக்காக தான் வர வச்சிருக்கிறாங்க. வர வச்சுட்டு இன்றைக்கே ஈவெண்ட் பண்ணியிருக்காங்களே, ஒரே நாளில் 24 ஹவர்ஸில் வந்து பிக் பாஸ் செட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படின்னு போடுறப்ப, அப்போ அவருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு லீட் கொடுத்துருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாளைக்கு வந்து ஏதாவது வந்து என்னை வந்து அப்பா அங்கிள்னு வந்து நிற்கக்கூடாது, அது வேறு இது வேறுன்னு அவர் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்பே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாரு, லீட் கொடுத்துருப்பாரு. அப்போ ஒரு ஒரு இந்த இந்த மாதிரி ஒரு வைரல் வரணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இல்லை அந்த பொண்ணு வந்து அழுதுட்டு போகிறத பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கே வருத்தமாக இருக்குல்ல, ஒருத்தரை உள்ளே கொண்டு வந்துட்டு அட்லீஸ்ட் 1 வீக்காவது உள்ள சர்வே ஆக விடாமல் ஒரே நாள் அனுப்புறது அப்படிங்கிறது வந்து அதான் அது வைரல் ஆகணும்னே இந்த கேரக்டரை கொண்டு வந்துருக்குறாங்க. ஆமாம், அதில் அவங்க பலிகடாவா? ஆமாம், பலிகடா ஆகியிருக்கலாங்க. அது வந்து நீங்கள் லீடே கொடுத்துட்டாரே அவர் முதலே, ஃபஸ்ட்டு அந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப அந்த அப்பா அங்கிள்ங்கிறதெல்லாம் வச்சிடணும், உள்ளே எப்படி இருக்கோ அது மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு லீட் கொடுத்துட்டார். அப்போ பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுங்கள், திடீர்னு வந்து சீக்ரெட் ரூமில் வச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, திடீர்னு ஒயில்ட் கார்டு என்ட்ரியில் அவங்களை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இவ்வளோ ஃபேம் இருக்குது, உள்ளே இருக்கிறவங்களோட அந்த பொண்ணு தான் அதிகமான ஃபேமே இருக்குது நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும் அவளை சீக்கிரத்தில் விட்டுடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை நீங்கள் வந்து மாதிரி சீக்ரெட் ரூம்லாம் வைக்க மாட்டாங்க, அது ஹெல்மெட் ஆனால் தான் அந்த பொண்ணு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவங்க சீக்ரெட் ரூமில் வைக்கிறேன்னு சொன்னால் கூட அது இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ திரும்ப அது ஒயில்டு கார்டு என்ட்ரியில் வரும்போதோ இவங்க எல்லாருமே என்னென்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு உள்ளே வரும்போது அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இல்லை சார், அதுதான் கேட்டேன். இல்லை அடுத்த ஒயில்டு கார்டில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அப்படி தானே பண்ணுறாங்க எல்லா எல்லா சீசன்லேயும். அது மாதிரி இதெல்லாம் அது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது பார்க்கணும். இன்னொரு பெரிய ஷாக் என்னென்னா, அந்த அர்ணவ் போன வருஷம் ஃபுல்லாகவே அர்ணவை பற்றி தான் சோஷியல் மீடியாவில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பாசிட்டிவாலாம் வரல, ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவாகவே வந்துட்டு இருந்தது. சர்ச்சையில் சிக்கன அஞ்சிதாவையும் சரி அர்ணவையும் உள்ளே கொண்டு வந்து போடுறது மிகப்பெரிய ஷாக்காக இருந்தது இல்லையா? இது சோஷியல் மீடியா ஃபுல்லாக அதை வச்சு அந்த போன வருஷம் சர்ச்சையில் சிக்கி சோஷியல் மீடியாவில் சின்னமின்னமான எல்லாரையும் பிறகு எடுத்து வந்து போட்டிருக்கிறாங்க. ஒன்று இந்த ஃபேட்மேன் ரவீந்திரன், அவர் என்ன ஆச்சுன்னு தெரியும், சமீபத்தில் கூட அவர் இடி ரைட்லாம் அவர் வீட்டில் நடந்துச்சு, அப்படி ஒரு கான்ட்ரவர்சி. அதே மாதிரி அர்ணவ் கேஸு, அவர் திருமணம் பண்ணி அதுக்கு ஒய்ஃப் கொடுத்தது, எந்த பொண்ணு கொடுத்தது, மாறி மாறி கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயங்கள், ஜெயிலில் போய் ஜெயிலுக்கு போனது. அப்போ அப்போ உள்ளே இருக்கிறவங்க பிக் பாஸில் இருக்கிற ரெண்டு பேருமே உள்ளேருந்து வந்தவங்க தான், ரெண்டு ஆள் ஆல்ரெடி அவங்க ட்ரெயின் ஆகி உள்ளே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி போன வருஷம் நிறைய கான்ட்ரவர்சியில் சிக்கின ஆட்களையெல்லாம் நிறைய பிறகி போட்டிருக்காங்க, அது ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அவங்க நிகழ்ச்சிக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அதனால அவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அர்ணவை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவர் பிக் பாஸ் உள்ளே போகும்போது சொன்னார்ல, உங்கள் வாய் தாண்டா உனக்கு வேணாம் அப்படின்னு சொன்ன மாதிரி வந்த முதனையில சொல்லிட்டேன், நம்மளாம் ஆம்பளை இல்லை சார் பயப்படக்கூடாதுன்னு. எனக்கு அர்ணவை பார்க்குற இன்னொரு அசீம் மாதிரி தான் தோணுது, இன்னொரு அசீமா தான் வெளியில் வருவாப்புலன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஆட்களை கடைசிக்கு வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்கன்னா நிறைய நம்ம பிக் பாஸ் வாட்ச் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50-60 நாளைக்கு மேலே தாக்குப்பிடி கொண்டு போவாங்க, ஃபைனலிஸ்ட் வரைக்கும் கூட கொண்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்ச அசீம் மாதிரி கூட அருணவை வந்து பிளான் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தெரியுது அந்த விஷயத்தை. அதாவது உள்ளே வச்சு எவ்வளோ வேணாலும் அடிங்க, கொஞ்ச நாள் அடித்து அதுக்கப்புறம் துவைச்சி வெளில போகிறதானே இதோட ஆக்சுவல். ஆமாம், அது அதனால தானே அவங்க தானே கண்டென்ட் கொடுக்க முடியும், அவங்க தான் கண்டென்ட் கொடுக்க முடியும், அவங்க விமர்சனம் பண்ண பண்ண தான் உங்களுக்கு அது கண்டென்ட்டு, அதனால தான் அருணவை கொண்டு வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அஞ்சிதா பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு பெரிய ஷாக்கு, பட் வந்து அவங்க மேலே தான் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களாம் நெகட்டிவிட்டியை பரப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்ல சார், அப்படி இருக்கும்போது சோஷியல் மீடியா மேலே இருக்கிறவங்க பழி போடுறது கரெக்டா? இல்லை பழினா நடந்த விஷயத்தை தானே சொல்கிறாங்க, ரெண்டு பேருக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் ஆடியோ வந்திருக்கு, வீடியோ வந்திருக்கு, லீகலாக கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிற ரெண்டு பேருக்குள்ள, மூணு பேருக்குள்ள நடந்த விஷயங்கள், அருணா ஒய்ஃப் அண்ட் அந்த மூணு பேருக்குள்ள நடந்த விஷயங்கள், அதெல்லாம் தானே அவங்களுக்கு தெரியுது. அப்படிங்கும்போது உள்ளே வர்றப்ப அது ஒரு கான்ட்ரவர்சியாக மாறும், வைரலாக மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சே தான் அவங்கள ரெண்டு பேரும் கொண்டு வந்திருக்காங்க. இல்லை இன்னொரு ஒருத்தர் என்னென்னா, ஒரு பொதுவான ஒரு நபர் அவர் யாருனே நம்மளுக்கு தெரியாமல் உள்ளே கொண்டு வந்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல, அந்த கியூரியாசிட்டி இருக்குதுன்றீங்க நினைக்கிறீங்களா? இருக்குதுன்னு நம்பிக்கையில் தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் கொண்டு வந்துருக்காங்க, அதாவது அதுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ஆக்சுவலாக அந்த அர்ணவ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னா, இதேமாதிரி சீசன் 2 வந்து ஆஷிகா தத்தாவை கூப்பிட்டு போனா ஞாபகம் இருக்குங்களா, குப்பையெல்லாம் கூட்டினாங்கல்ல, அப்போ கமல் சாரே கோவப்பட்டார்ல, இதேமாதிரி தொடர்ந்து இவங்க கூப்பிட்டு போனாங்கன்னா இவங்களுக்கு வந்து மைனஸாக தானே சார் இருக்கும்? இல்லை மைனஸ் இல்லை, அது கண்டென்ட்டே அதானே உங்களுக்கு, உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சியாக கொடுத்தா தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறது அந்த பல்சை பிடிச்சிட்டாங்க. அது மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு சீசன்லேயும் இந்த மாதிரியான ஒரு ஆளுங்களை உள்ளே கொண்டு வந்து அவங்கள வச்சு ஒரு கண்டென்ட்டை கொடுத்து அதை வந்து வைரலாக்குறாங்க, அவ்வளோதான். அது மாதிரி வைரல் கண்டென்ட்டாக தான் அவங்க கண்ட்ரா தான் பார்க்கப்படுது. இப்போ இந்த 24 ஹவர்ஸில் ஒருத்தரை எவிக் பண்ணுறதுங்கிறது வந்து
ஷோக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டை மிரட்டுறதுக்காக ஒரு விஷயமா இருக்குமா? இல்லை, இது கண்டிப்பாக ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இது இது வரைக்கும் நடந்த சீசன்லேயே இந்த மாதிரி நடக்கல, ஃபஸ்ட் டைம் நடந்திருக்கு அப்படிங்கும் போது அது கூடுதலான அட்டென்ஷன் அந்த ஷோ மேலே கிடைக்கும். அதுக்காக பண்ணப்பட்ட விஷயம் தான். இப்போ கூட இருக்கிறவங்களாம் அந்த ஒரு பயம் இருக்கும்ல சார்? கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எந்த நேரத்தில் வெளியில் போகலாம், யாரும் பெருசாக பெரிய செலிபிரிட்டியும் கிடையாது, அதான் பெரிய தனியாக இண்டிவிஜுவலாக அவங்க கேம் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய செலிபிரிட்டி கிடையாது அங்கே உள்ளே வந்திருக்க எல்லாருமே அப்படிங்கும் போது அதை வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருப்பாங்க, எந்த நேரத்தை வேணாலும் வெளியில் போகலாம் அப்படிங்கிறது அவங்களையும் மிரட்டுற மாதிரி அதுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சுல உங்களுக்கு. உள்ளே வந்த உடனே பாருங்கள், ஜாக்லின் வந்து எனக்கு பெட்டெல்லாம் தேவையில்லை, எனக்கு எந்த ஒரு எக்ஸப்ஷனும் தேவை கிடையாது, ஆனால் இவங்களை எவிக் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தனியாக தெரிஞ்சிட்டாங்க முதல் நாள். ஸோ அப்படி இருக்கும்போதோ இந்த சைடு வந்து கை உயர்றது போல இருக்குது. ரொம்ப நாளாக லைம்லைட்டில் இருந்தாங்க ஜாக்லின். இப்போ திடீர்னு உள்ளே வந்தோடனே ஒரு பெரிய இல்லை, ஜாக்லின் நீங்கள் உள்ளே வர்றப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்பே நான் வந்து நடிச்சிருக்கேன், படத்தில் நடிச்சிருக்கேன், சீரியல் நடிச்சிருக்கேன், ஆங்கரிங் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் ஓகே அப்படின்ற மாதிரி தான் என்னை வந்து சூப்பர்னு யாருமே சொல்லலை, அதுக்காகத்தான் வர்றேன் உள்ள அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டே வர்ற வந்திருக்கு. அப்படிங்கும் போது முழு எஃபெக்ட் வந்து அங்கே போட்டு தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டும். அதை வெயிட் பண்ணி பாருங்கள், போக போக அது கொஞ்சம் கண்டென்ட் நிறையா கொடுக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இந்த உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுது? எல்லாம் விஜய் டிவி கம்பெனிலேருந்தே வந்த மாதிரி இருக்கு. கம்பெனி ஒர்க்கர்ஸை திரும்ப திரும்ப போட்டு அது நம்மளுக்கு ஒரு சலிப்பு தட்டு மாதிரி இல்லையா? இல்லை, ஏற்கனவே அது பார்க்குறப்ப ஏதோ ஒரு கம்பெனி ஆனுவல் டே கம்பெனி ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்குது வெளியிலேருந்து. அதாவது பிக் பாஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் எதுக்கு ஆரம்பித்தாங்க அப்படின்னா, நம்ம தமிழில் கேட்டது, ஹிந்தியில் ஆரம்பித்தாங்க, ஹிந்தியில் கூட கிடையாது, ஒரு நான் ஒரு ஹால் இங்கிலீஷில் ஆரம்பித்த ஒரு ப்ரோக்ராம் அது. அதாவது செலிபிரிட்டி, பெரிய செலிபிரிட்டினுடைய பர்சனல் லைஃப், அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி தூங்குறாங்க, எப்படி எந்திரிக்கிறாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்துக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து ஷில்பா ஷெட்டி போய் அங்கே ஒரு பெரிய இஷ்யூ நடந்துச்சு, பார்த்துருப்போம் அந்த விஷயம், கேள்விப்பட்டிருப்பீங்க. லண்டனில் ஒரு ஷோ நடத்துனாங்க, அது ஷில்பா ஷெட்டி போய் கலந்துக்கிட்டு, அது ஷில்பா ஷெட்டிக்கு ஒரு பெரிய ஒரு இஷ்யூ நடந்துச்சு, அதுக்கு பிறகு அங்கேருந்து வந்தாங்க அந்த நிகழ்ச்சி, அது அதுதான் பெருசாக வைரல் ஆச்சு. அப்போ இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு செலிபிரிட்டினுடைய பர்சனல் லைஃப்பை பார்க்குறது தான், வந்திருக்கிறவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி கிடையாது, அது ஒரு 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 கம்பெனியுடைய ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி தான் எனக்கு தெரியுது. டூர் போயிருக்கிறாங்க ஒரு ஒரு நூறு நாள், ஒரு சேனலில் இருந்து ஒரு டூர் போயிருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பெருசு பெரிய செலிபிரிட்டி மாதிரி அங்கே யாரும் இல்லை. இந்த இவர் விசு வந்து நடுவில் ஒரு கோடு போடு அப்படின்னு ஒரு கோதாவரி, அந்த மாதிரி கோடு போட்ட ஆண்களும் பெண்களும் மோத போகிறாங்க அப்படிங்கிறாங்களே, இதெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது பெருசாக கண்டிப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு தூங்குற நேரம் மட்டும்தான் அந்த 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 இஷ்யூ வரும், மீதியெல்லாம் ஒன்றா தானே வேலை செய்கிறாங்க. ஜெயிலில் காலையில் 6 மணிக்கு திறந்து விட்டுட்டு சாயங்காலம் 6 மணிக்கு அடைக்கிற மாதிரி, அந்த மற்றபடி கிச்சன் வேலையாக இருக்கட்டும், மற்றபடி பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், பர்ச்சேசிங்காக இருக்கட்டும், மற்ற ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், உணவு எல்லாமே ஒன்றா தான் பண்ணுவாங்க. நைட்டு இந்த தூங்க போகிற இது மட்டும்தான் அவங்களுக்கு அதில் வரும். சேட்டலைட்டில் பார்க்குறப்ப அது மேக்ஸிமம் வராது, அவங்க 24/7 அந்த லைவ் ஸ்ட்ரீமில் பார்க்குறப்ப வேணால் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ஒரு பெருசாக பெரிய இம்பாக்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்களா, எங்கள் ரூமுக்குள்ளே லேடிஸ் வரணும்னா இதெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்தால் தான் உள்ளே சேர்ப்பேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அங்கே வந்து ஜென்ஸ் நம்ம ரூமுக்குள்ளே வரணும்னா இதெல்லாம் செய்யணும் அதை அப்படின்னு ரெண்டு பேரும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா ஃபைட் அதுக்கு சொல்லலாம். ஆமாம், ஒரு காலேஜில் எப்படி இந்த ஃபஸ்ட் இயர் போனோன்னா இந்த ராக்கிங் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அதை பொறுத்து தான் பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் போகுது அப்படின்னு. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் 8 வந்து, இதுக்கு முன்னாடி 7 வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப்பால் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது, அந்த பிரச்சனை இந்த மாதிரி நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அர்ணவனால வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப அர்ணவ் பண்ணுறாரா இல்லை பேட்மேன் ரவீந்திரன் பண்ணுறாரா, பேட்மேன் ரவீந்திரன் அப்படிங்கிறது தெரியல. ரெண்டு பேர் தான் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்களாம் பார்க்கும்போது அஞ்சிதா வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு கிட்டத்தட்ட சோஷியல் மீடியா ரெடியாக கையில் ஒரு கட்டை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அதான் நான் கேட்குறேன் நான். இல்லை, அவங்க வந்து அது வேற கான்ட்ரவர்சி, கண்டென்ட்னு கொடுக்கறது இவங்க ரெண்டு பேரும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆ, ரெண்டு பேரும் கொடுப்பாங்க, ரெண்டு பேரையும் கடைசி வரையும் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே சார், கண்டிப்பாக வந்து பிக் பாஸில் இன்னும் மேலும் மேலும் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போகுது, அடுத்தடுத்த அப்டேட் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.